ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பேங்க் ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரைவேட் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் கதாநாயகன் சொல்லக்கூடிய அளவுக்கு பிரபலமான ஒரு பேங்க் ஸ்டாக்கு, அப்புறம் சில செட் பேக்ஸ்லாம் வந்து அப்படியே தத்தளிச்சிட்ருக்கு. இப்போ திரும்ப இந்த பேங்க் ஸ்டாக் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு. அதனால் இந்த பேங்க் ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பேங்க் ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்க்கு வந்து பயன்படலாம் அப்படிங்கிற என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். டிஸ்க்ளைமர், அப்ளை. ஸோ இந்த பேங்க் ஸ்டாக் அது என்ன ஏதுங்கிற போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, எப்போதும் சொல்கிற மாதிரி இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள். புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணலாமான்னு அந்த யோசனையில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி ஒரு புரிதல் இல்லாத வியூவர்ஸ்க்காகவும் சில வார்த்தைகள் நான் உங்கள் அனுமதியோடு பேசிக்கிறேன். நம்மகிட்ட வந்து இந்த மூணு விதமான சூப்பர் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரேடிங் டிப்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் செயல்படும், டெலிகிராம் நம்மகிட்ட கிடையாது. சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கக்கூடியது. இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் என்ன ரெண்டு பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மின்னா அரவுண்டு 10K அண்ட் எபவ் அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது. அதில் லேசாக ரிஸ்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி அண்ட் டார்கெட்டோட ட்ரேடிங் டிப்ஸ் லைவ் மார்க்கெட்டில் வாட்ஸ்அப் வழியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன இன்னொரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை லாஸ் வர்றது வந்து ரொம்ப 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 நெக்லிஜிபிளாக இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தா, கன்வென்ஷனாக எல்லோரும் ட்ரேட் பண்ணாமல் இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று போட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னு போகிற பழக்கம் நம்மகிட்ட கிடையாது. ஒரு ஸ்கிரிப்ட் கரெக்டாக பின் பாயிண்ட்டை பார்த்து எடுக்கும்போது, ஏதோ ஒரு ரீசன்னால, மார்க்கெட்னாலே இல்லை வேறு ஏதோ ரீசன்னாலேயோ, அல்லது அந்த ஸ்கிரிப்டே ஆன் இட்ஸ் ஓன்னால எதிர்பார்த்தபடி மூவ் ஆகாமல் போனாலோ, இல்லை நெகட்டிவாக டேர்ன் ஆனாலோ, அந்த ஸ்கிரிப்டை வந்து அரவுண்டு பை ப்ரைஸில் எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துட்டு தேவைப்பட்டால் ஒரு அப்டேட் கொடுத்து ரீஎன்ட்ரி பண்ண சொல்லுவோம். அதனால் வந்து இந்த லாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள். யாராவது லாஸ்ன்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் ஃபூலிஷ்னு அர்த்தம். ஸோ லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப நெக்லிஜிபிள், ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப கம்மி, ரிட்டர்ன் பெருசு. ஸோ அந்த சூப்பர் ஃபேன்ஸை பற்றி சொல்கிறேன். இதை பற்றி இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7999 பெர் மந்த்து, 7999 பெர் மந்த்து. இதே போல் வந்து நல்ல ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது, 50K அண்ட் எபோவ் இருக்குது, இல்லை சில லேக்ஸ் இருக்குது, ஆனால் வந்து ரிஸ்க்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, அந்த மாதிரி எஃபண்டோ எங்களுக்கு வேண்டாம், ஈக்விட்டி சைடில் வந்து டெலிவரியாக ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக, பாசிவான இன்வெஸ்டருக்காக ரெண்டு விதமான ட்ரேடிங் கால்ஸ் வரும். ஒன்று வந்து பியூர்லி ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ் ஸ்கிரிப்ட் வந்து என்ட்ரி அண்ட் டார்கெட்டோட டெலிவரி பேஸ்டாக பண்ணுறதுக்கான ஒரு பிடிஎஸ்டியோ, இல்லை ஃபியூ டேஸோ, இல்லை சம்டைம்ஸ் 1 வீக்கோ அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரியான ட்ரேடிங் டிப்ஸ் இதில் வரும். அண்ட் தென் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு கால் வரும் இதில். அதாவது என்னென்னா, இது லைவ் மார்க்கெட்டில் வரும், சம்டைம்ஸ் ஆஃப்டிவ் மார்க்கெட்லேயும் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபியூ டேஸ் ஹோல்டிங்கோ, இல்லை ஃபியூ வீக்ஸ் ஹோல்டிங்கோ, ரேர்லி ஃபியூ மந்த்ஸ் ஹோல்டிங் வச்சுருந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான ட்ரேடிங் கால் வந்து இதில் வரும். ஸோ இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7999 பெர் மந்த்து. அதே போல் இப்போல்லாம் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கல, அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல, இன்ஃப்ளேஷன் எகிரிகிட்டு இருக்குது, பேங்க் எஃப்டியில் வந்து பெருசாக ரிட்டர்ன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும், கொஞ்சம் வயசாகிடுச்சு பெருசாக செட்டிலாக விட்டுட்டோமே காலம் தப்பி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும், சில சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஏதோ ஒரு பேர பிள்ளைங்களுக்கு வந்து பின்னாடி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவோ, இதில் வந்து என்னென்னா பென்னி ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷனோ, இதுக்கு பேர் வந்து சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி. இதில் என்ன அப்படின்னா, ஒரு 5 பைசாலிருந்து 20 ரூபாய் வரைக்கும், ரொம்ப ரேராக வந்து 30 ருபீஸில் சில ஸ்டாக்ஸ் பிடிப்போம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெக்கமெண்டேஷனாக வரும். இந்த ஸ்டாக்ஸை, இந்த பென்னி ஸ்டாக்ஸை ட்ரேடிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, வாங்கி பெசாமல் டிமேட் அக்கௌண்ட் வச்சுட்டே இருந்தால் போதும். சில மாதங்கள் அல்லது சில வருடங்களில் இது பயங்கரமாக பெருகி முதலீட்டை பெருக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7999 பெர் மந்த்து தான். இப்போ இந்த சூப்பர் ஃபேன்ஸை பற்றி அப்படி என்ன பெருசாக பட்டையை கிளப்புது, அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் நினைப்பாங்க, கேட்பாங்க, சில நெகட்டிவ் கமெண்ட்ஸில் சில ஆட்கள்லாம் போடுவாங்க. இந்த பர்டிகுலர் ஒரு எக்ஸாம்பிள் வந்து தனிப்பதிவை கூட நான் போட்டுறேன் டீட்டெயிலில் பேசுகிறதுக்காக. நேற்று இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி 17ஆம் தேதி இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஏற்படுத்தி கொடுத்தோம் டெலிவரி பேஸ்டாக. என்ன அப்படின்னா, வந்து 10ஆம் தேதி அப்போலோ ஹாஸ்பிட்டல் 4800 கால் ஆப்ஷனை 7.50 ரூபாய்க்கும் குறைவான விலையில், 5 ரூபா 6 ரூபாய்க்கெலாம் கிடைச்சது, 7.50 ரூபாய்னு வச்சுக்குவோம். அது வந்து என்ட்ரி ப்ரைஸ், லாட் சைஸ் வந்து 250. ஸோ இது வந்து நேற்று எங்கே போச்சு அப்படின்னா, இனிஷியல் ஆசிலேஷனுக்கு அப்புறம் 209 ரூபாய்க்கு போயிடுச்சு. 7.50 ரூபாய்க்கு வாங்கினது 200
₹1,99 போச்சுன்னா என்ன ஒரு மேசிவான க்ரோத்து. ஒரு லாட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு 1,875, ஆனால் எங்கே போயிருக்கு அந்த ரிட்டர்ன் எவ்வளோ வந்திருக்குது, 52,250 ரூபா கிட்டே வந்திருக்கு ஒரு லாட்டுக்கு. அதாவது 1,275 ரூபாங்கிறது 50K கிட்டே போயிடுச்சு. ஒரு 10 லாட் பண்ணியிருந்தாங்கன்னா எங்கே போயிருக்கும், ஸோ 5 லேக்ஸ் கிட்டே போயிருக்கும். இதுதான் அந்த சூப்பர் ஃபேன்ஸோட சூப்பரான ஒரு இது. இது வந்து தினவர்மன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதத்தில் 1 or 2 டிப்ஸ் இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். மற்றதெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். வாங்க ரொம்ப பேச வேண்டாம், இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் அந்த HDFC பேங்க் அப்படிங்கிற பேங்கை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அந்த HDFC பேங்கை பற்றி ஏன் நம்ம பேசணும்னா, ரீசெண்டாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த HDFC பேங்க் மேலே விதித்து இந்த தடையை பார்ஷியல் ரிமூவல் பண்ணியிருக்கு. அதாவது இந்த HDFC பேங்க் மேலே ஏற்படுத்தி இருந்த டெக்னாலஜி மீதான தடையை பார்ஷியல் ரிமூவல் பண்ணியிருக்கு. பார்ஷியல் ரிமூவல் பண்ணியிருக்குன்னு என்ன அர்த்தம்னா, இந்த HDFC பேங்க் வந்து இனிமேல் வந்து தடை காலத்தில் இருந்த மாதிரி இல்லாமல் புதுசாக கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம், கிரெடிட் கார்டு பிஸ்னஸை வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான். கிரெடிட் கார்டு விற்கலாம் அப்படிங்கிற, கிரெடிட் கார்டு விற்ற வருமானம் தான் வட்டியை போட்டு தள்ளுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்திருக்கிறதுனால இந்த இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ். இப்போ இதில் என்ன ஒரு கார்ப்பரேட் முரண் ஒன்று இருக்கும்ல, கார்ப்பரேட் முரண், அது என்ன கார்ப்பரேட் முரண் அப்படின்னா, இந்த HDFC பேங்கோட ரீசெண்டாக ஜாயின் பண்ண CEO, அவர் பேர் வந்து இந்த சசிதர் ஜெகதீசன் அப்படின்னு, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய தோல்விக்கு காரணம் எங்களுடைய வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. புரியுதா, எங்களுடைய தோல்விக்கான காரணம் எங்களுடைய வெற்றி தான் சொல்லி. அதாவது என்னென்னா, ஒரு நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குமோ அந்த கிரெடிட் கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, சர்வரில் அந்த இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குமோ அதை விட 5 டைம்ஸ்க்கு மேலே நாங்கள் விற்றுட்டோம். 5 டைம்ஸ் மேலே விற்றுட்டாங்கன்னா அங்கே வந்து படித்த MBA படித்தவங்க இல்லை கம்ப்யூட்டர் படித்தவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, சாஃப்ட்வேர் ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு ஆன்டிசிபேட் பண்ணுவாங்கள்ல. ஆன்டிசிபேட் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு டாபிக் அவங்களுக்கு MBA படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து பார்த்துட்டு யோசிச்சுட்டு இந்த மாதிரி வந்து கஸ்டமர் பேஸ் பெருகிட்டே போகுது. அப்போ டெக்னாலஜி நம்ம என்ன செய்யறது, பேண்ட்வித் என்ன செய்யறது, எல்லாம் யோசிச்சு செய்யணுமா செய்ய வேண்டாமா, அதெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் விட்டுட்டு சிக்கலில் கஸ்டமரை சிக்கலில் மாட்டி விட்டுட்டு என்ன சொல்லியிருக்கிறார், எங்களுடைய வெற்றியே எங்களுடைய தோல்வி காரணம்னு சொல்லியிருக்கிறாரு. அது கஸ்டமர் பேஸ் பெருகி போனதுனால சிக்கலாகிடுச்சு, நாங்கள் இதெல்லாம் இனிமேல் பார்த்து சரி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் போயிட்டு போட்டு நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டர் ஒரு ட்ரேடர் HDFC பேங்க்கை பார்த்தோம்னா, ரீசெண்டாக இது க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து 1,516 அப்படிங்கிற ரேட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது, மேஜிக்கல் நம்பர் 1,516. ஸோ இதோட இயர் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இயர் ஹைக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கு, 1,641 தான் இயர் ஹை. ஸோ அது பக்கத்தில் வந்துட்டுருக்கு, 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னா இயர் ஹை வந்துடும், திரும்ப இயர் ஹை வந்துடும். இந்த இயர் ஹை எப்போ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் பிப்ரவரி 16 வந்திருக்கு. ஸோ இந்த இயர் லோ அப்படின்னு இந்த ஸ்டாக் பார்க்கும்போது 1,020, இது எப்போன்னா கரெக்டாக வந்து ஒரு வருஷம் முன்னாடி 17 August 2020 வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கு வந்து மேலே போச்சுன்னா ஒரு பிரேக் அவுட் வரணும். இந்த பிரேக் அவுட் எங்கே வரும் அப்படிங்கிற என்னுடைய கணிப்பு என்னன்னா, 1,682 அப்படிங்கிற ரேட்டில் வந்து டச் பண்ணி தூக்குச்சுன்னா ஒரு பிரேக் அவுட் வந்துடும். அப்படி பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பர்சனல் டார்கெட்டை வந்து 1,765. ஸோ இந்த HDFC பேங்க் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்குது, உடனே பிடிச்சு போட்டுடலாமான்னு கேட்டால் வேண்டாம், கொஞ்சம் வாட்ச் பண்ணி பிடிச்சு போனியே அப்படின்னா, இது வந்து பேங்கிங் செக்டர், இப்போ தான் வந்து RBI வந்து இதை வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க, பார்ஷியல் ரிவோக் பண்ணியிருக்கிறாங்க இந்த பேனை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ரேடரில் வச்சு பார்த்துட்ருப்பாங்க, இது என்ன பண்ணுறாங்க, இன்சைட் ட்ரேடர் ட்ரேடிங் பண்ணுறாங்களா, இது ஒரு ஒழுங்கினமான ட்ரேடிங் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்ருப்பாங்க. அப்போ செபியும் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் பேசிவாக பார்த்து பிடிச்சு பண்ணணும், F&O-லையும் பண்ணலாம் ஆப்ஷன்லேயும் பண்ணலாம், பட் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஆனால் செப்டம்பர் மாதம் இந்த ஸ்டாக்கை அடித்து தூக்கலாம், இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் செப்டம்பர் அக்டோபரில் வந்துடும். பர்டிகுலராக அக்டோபர் மாதம் வேணால் தீபாவளி நவம்பரில் வருது. ஸோ தீபாவளி குறி வச்சு கண்ணாபின்னு வந்து கிரெடிட் கார்டு விற்றுருவாங்க, அந்த கிரெடிட் கார்டில் வந்து நம்ம மக்கள் தெரியும்ல வாங்குவாங்க. அப்போ வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நம்பர் கூட வேண்டாம், செப்டம்பர் அக்டோபரில் இந்த ஸ்டாக் வந்து சூப்பராக போ ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துட்டே வாங்க, தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். சூப்பர் ஃபேன்ஸில் சூப்பர் ப்ராஃபிட்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ தொடர்ந்து 1 or 2 சூப்பர் ப்ராஃபிட்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். மற்றதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அப்படியே மெதுவாக வளர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் 799 per month ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு பெரிய ரிட்டர்ன் எங்கேயுமே கிடைக்காது, யாருமே
ஏதோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு 10 ரூபா அந்த லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து அந்த பணத்தை பிரிக்கி கொடுக்க ஒருத்தன் பண்ணிகிட்ருக்கானே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து லோ கேபிட்டல் லோ ரிஸ்க்கு நெக்லிஜிபிள் லாஸ் இந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடல் வந்து அமைகிறது ரொம்ப அரிது. இதில் என்னென்ன இந்த பாபா கோயிலெலாம் போனீங்கன்னா அவங்க எழுதி போட்டிருப்பாங்க, பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மைன்னு. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஸோ 1 or 2 ட்ரேடிங் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபிள் அமைக்கலன்னா பொறுமையாக அடுத்தடுத்து வெயிட் பண்ணி இருக்கணும். அண்ட் நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை சூப்பர் ஃபேன்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும், மார்க்கெட் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும், உங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை இருக்கணும், உங்கள் பணத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். அண்ட் சகிப்புத்தன்மை அட்வர்ஸ் சுச்சுவேஷன் மார்க்கெட்டில் இருக்கும்போது எஸ் நமக்கான வாய்ப்பு இன்னும் இருக்குது அப்படிங்கிற சகிப்புத்தன்மையோடு இருந்தால் சூப்பர் ஃபேன்ஸில் சூப்பர் ப்ராஃபிட்ஸ் ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி விட்டுட்டு போகாமல் ஒவ்வொரு மாதம் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வருட காலம் எங்களோட பயணிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டர்ன் பெருசாக இருக்குங்கிறது என்னுடைய பாசிட்டிவான நம்பிக்கை. எனக்கே பாசிட்டிவான நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு இருக்காதா? ஸோ சூப்பர் ஃபேன்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.